நேர்களை வணக்கம். கடந்த வாரம் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு எத்னோ மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸ்பர்ட்டை சந்தித்தோம். இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள வெஸ்லியன் யூனிவர்சிட்டியிலிருந்தும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்தும் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள யேல் யூனிவர்சிட்டியிலிருந்து போஸ்ட் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. சுமார் 46 வருடங்களாக வாய்ஸ் கல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸசைசஸ் பற்றியும் இவங்களோட டெக்னிக்ஸ் பற்றியும் எங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சந்திக்க போகிற இந்த எத்னோமியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸ்பர்ட் டாக்டர் எஸ் ஏ கே துர்கா மேடம், வணக்கம். உங்களோட 46 வருட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய வாய்ஸ் டிஃபெக்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த வாய்ஸ் டிஃபெக்ட்ஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸசைசஸ் இதை பற்றி கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா? பேஷா, இப்போ சில தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னாக்க சில பேருக்கு வந்து இந்த த்ரோட்டினஸ் அப்படின்னு சொல்லுவாள், வாய்ஸில் பாடும்போதே கூட ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கும், அந்த கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்காது. ஓஹோ, அந்த மாதிரி வாய்ஸ் எனக்கு இல்லாதனால அது கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். சரி, அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா ஹம்மிங் பண்ணணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டிஃபெக்ட் இருந்ததுனாக்கா சாதா சா அப்படின்னா பிளெயினாக வராது, சா அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கூட ஒரு சவுண்டு வரும். ஒரு தொண்டை கம்மி இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சாதா பாட்டு வாய்ஸில் பாடும்போது கம்மி இருக்கிறச்ச பாடுவோம் வருங்க, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிற வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாக்க அதுக்கு ஹம்மிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வாயால் மூச்சு விடுறோம் இல்லையா, எக்ஸ்கலேஷன் ப்ராசஸில் தான் உங்களுக்கு சவுண்டு வர முடியும். இன்ஹலேஷனில் கழுதைக்கு மாத்திரம் தான் வரும், அப்படியே இன்ஹலேஷனில் கழுதைக்கு தான் வரும். வேறு எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸலேஷன் ப்ராசஸில் தான் ஏர் வரும். ஓகே, அந்த வாயால் மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறோம் பாடுறச்ச, மூக்கால் மூச்சு விட்டால் கூட நேசல் இன்ஹலேஷன் வந்து கம்மி அந்த ஏர். இப்போ அந்த இதுக்கு வந்து வாயை மூடிண்டு ஹம்மிங்கிறது மூடிண்டு ஹம் பண்ணணும். ஓகே, அப்படின்னாக்க அவளுக்கு அந்த கரகரப்பு மாதிரி ஒரு தொண்டையில் இருக்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஓகே, ஆனால் இதில் என்ன சொல்லணும்னாக்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினான்னாக்க உங்களுக்கு மண்டே சொல்லி கொடுக்குறேன் வெட்னஸே போயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய பாடி அமைப்பு எப்படி இருக்கோ, உங்களுடைய வாய்ஸ் கல்ச்சர் அந்த வோக்கல் கார்ட்ஸினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால இட் மே டேக் 2 days. ஓகே, சில பேருக்கு மறுநாளே வரலாம், சில பேருக்கு 10 நாள் ஆகலாம். ஆனால் டெஃபினட்டாக இந்த சயின்டிஃபிக் எக்ஸசைஸ் தான் பலன் கொடுக்கும். ஏன்னாக்க இது சயின்டிஃபிக் எக்ஸசைஸ்ன்னு எதுக்காக சொல்கிறேன்னாக்க இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மிஷினில் உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கா. வெஸ்ட்லேயும் சரி, நானும் வந்து ஸ்பெக்ட்ரோகிராம் வச்சு நான் வந்து மெஷினில் வச்சு தான் இதை பார்த்து கண்டுபிடிச்சதே தவிர ஏதோ பாடி பாடி ட்ரையல் அண்ட் ஏரரில் கண்டுபிடிக்கலை. அதனால் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக இருக்குது, அதாவது வரும் சரியாக போகும், உங்களுக்கு சரியாக போகாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அன்லெஸ் உங்களுக்கு ஆர்கானிக் டிசார்டர்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது டிசார்டரில் வந்து ஃபங்க்ஷனல் டிசார்டர் ஆர்கானிக் டிசார்டர்னு இருக்குது. ஆர்கானிக் டிசார்டர்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா யூ ஹாவ் டு கோ டு எ ஃபிசியாலஜிஸ்ட், ஒரு இஎன்டி சப்ஜெக்டை போய் என்ன எனக்கு வோக்கல் கார்ட்ஸில் டிஃபெக்ட் இருக்கா, நாட்யூல்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு மெடிக்கல் இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் வரணும். இது பேர் வந்து ஃபங்க்ஷனல் டிசார்டருங்கிறோம், அதான் பாடுற மெத்தடில் தப்பு இருந்ததுனாக்க கரெக்ட் பண்ணி நிச்சயமாக நீங்கள் நல்லா பாடலாம். ஓகே, வேறு ஏதாவது ஒரு வாய்ஸ் நேசாலிட்டி, நேசாலிட்டிங்கிறது கொஞ்சம் காமன். ஏன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னாக்க மேலே சஜ சா பா சா அப்படின்னா அங்க கொஞ்சம் நேசாலிட்டி கொடுப்பா. அதுக்கப்புறம் அதே பழக்கம் வந்து சா பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் சில பேர் ரெசனன்ஸ் நினைச்சுட்டு சில நார்த் இந்தியன் மியூசிஷியன்ஸ் வந்து இது நிறைய பண்ணுவா அப்படின்னு. அது மாதிரிலாம் கர்நாடிக் மியூசிக்ல வந்தான்னாக்கா அது ரொம்ப ஒரு கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அது இந்த நேசாலிட்டி போகிறதுக்கு வந்து அந்த சாஃப்ட் பேலட் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு ஃபிசியாலஜியில் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் நமக்கு வந்து ஹார்டு பேலட் சாஃப்ட் பேலட்ன்ட்டு மவுத்தில் இருக்குது. ஓகே, அந்த சாஃப்ட் பேலட் வந்து அந்த அந்த துவாரத்தை அடைச்சிதுன்னாக்கத்தான் உங்களுக்கு அந்த நேசல் வரும்.
அப்படிங்கிறத இந்த சாஃப்ட் பேலட்டை இது பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் என்ன எக்ஸசைஸ் ஃபிசியலாஜிக்கலாக கொடுப்போம்னா, யூ ஹாவ் டு லிஃப்ட் த சாஃப்ட் பேலட்டுமோ, அந்த சாஃப்ட் பேலட்டை வந்து தூக்கணும்னு சொல்கிறோம். அந்த சாஃப்ட் பேலட்டை தூக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எக்ஸசைஸ்னாக்க, வாயை மூடிண்டு கொட்டாவி விடணும், யான் பண்ணணும். ஓ அப்படின்னா யூ கேன் ஃபீல். ஓ நீங்கள் பண்ணி பாருங்க, அந்த சாஃப்ட் பேலட் லிஃப்ட் ஆகும். கரெக்ட், ஆமாம். அந்த சாஃப்ட் பேலட்டை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணினாக்க அந்த நேசாலிட்டி போயிடும். அந்த நேசல் சவுண்டு உங்களுக்கு வருது. அந்த எக்ஸசைஸ் மியூசிக்கல் எக்ஸசைஸை விட சில எக்ஸசைசஸ் வந்து இதில் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 16 seconds பார்னா சுர்பார்னான்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது வந்து ஸ்வரத்தில் நிற்கிறது சா அப்படின்னு மேக்ஸிமம் பீரியட் நிற்கணும். அந்த நிற்கிறதுல வந்து சப்போஸ் உங்களுக்கு சாணும் பெழுத்துன்னு வச்சுக்கோ, சில பேருக்கு வந்து 5 seconds தான் நிற்பா, சா அப்படின்னு ஆட ஆரம்பிக்கும். அப்படின்னாக்க விட்டுடணும், மறுபடியும் எகெயின் யூ ஹவ் டு ஸ்டார்ட். ஓகே, அண்ட் ஸ்லோலி யூ ஹவ் டு பில்ட் அப் தி டைம். ஒரு 5 secondலேருந்து 16 seconds வரைக்கும் நீங்கள் அது கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ஹையர் நோட்ஸ் பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா இல்லையா, அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு அந்தந்த வாய்ஸுக்கு தகுந்தபடி இந்த எக்ஸசைஸ் வச்சுருக்கோம். அதில் ஒரு காமன் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டேன்னாக்கா, நமக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற எக்ஸசைஸ் வந்து மத்தியஸ்தாய் எக்ஸசைஸ், சரிகமபதனிசாசானிதபமகரிசா, அது வரைக்கும் தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸு. அப்புறம் சரிகமபதனிசாசானிதபமகரி அப்படின்னு மந்திரசாய் எக்ஸசைஸ் சில பேர் தான் சொல்லி தருவா, சில பேருக்கு மந்திரசாய் எக்ஸசைஸ் கிடையாது. அந்த காலத்துலலாம் இப்போ நான் கத்துன போதெல்லாம் மந்திரசாய் எக்ஸசைஸ் சொல்ல தெரியல, சா அப்படின்னு வச்சுங்களேன், சா பா. அனதர் திங் வந்து பஞ்சமம் எவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிளியராக கேட்குறதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கும். சா அப்படின்னு எடுத்துட்டா பா, சாவும் பாவும் ஒரே ரெசனன்ஸ்ல இருக்கணும், சா பா அப்படிங்கப்படாது. அந்த முக்காவாசி பேர் சா நீ பா அப்படின்னு அப்படி சொல்லப்பட்ட அந்த வால்யூம் வந்து சா சா நீ தா பா அப்படின்னு வரணும், பா வரைக்கும். அதே மாதிரி மேலே வந்து பதனி சரிகமா பதனி சரிகமா பா நிற்கணும். அங்கே இப்போ நிற்க முடியாத காவுக்கு போனவொடனே பா பதனி சரி கமா பதனி சரி கமா அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது, அந்த அதை ஈஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணினான்னாக்கா, ஒரு எக்ஸசைஸுக்கு பாலேருந்து பா வரைக்கும் வச்சுருக்கேன். ஓ, அதாவது சரிகமா பதனிச மத்தியஸ்தாய்க்கு பதிலாக நம்ம கர்நாடக சங்கீதத்தில் 2 octaves தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 octaves வந்து கீழ் பஞ்சமத்துலேருந்து மேல் பஞ்சமம், பா பதனி சரிகமா பதனி சரிகமா பா மகரி சனிதபா மகரி சனிதபா பத பத பதனி ச பதனி சரிகமா பதனி சரிகமா பா பம பம ப மகரி ப மகரி சனிதபா மகரி சனிதபா பா ச பா ச பா நிற்கணும். நமக்கு அந்த அந்த பஞ்சம் நின்னோன்னாக்க அப்புறம் வேணும்னா தெய்வத்துக்கு போய்க்கலாம், நமக்கு எட்டுறதுங்கிறதுக்காக போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த தெய்வத்தை எட்டினா தான் பஞ்சமம் கிளியர் ஆகும். அது சரி, அதாவது நம்ம அடுத்தபடி ஏற முடிஞ்சாதான் முதல்படி ஏறலாம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த பாட்டிலையும் உங்களுக்கு தெய்வம் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டேன்னாக்கா தான் பஞ்சமம் ரொம்ப கிளியராக இருக்கும், நான் கஷ்டப்படாத பாட முடியும். அந்த மாதிரி வாய்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, அதாவது எனக்கு வாய்ஸ் இல்லைன்னு ஒத்துரும் சொல்லாதிக்கும், எல்லாருக்கும் வாய்ஸ் இருக்குது. இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட் டு ஹியூமனிட்டி. இப்போ நிறைய பேர் வந்து மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சீசனில் ஒரு நாளைக்கு 2 concerts இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வாய்ஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 concerts மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 1 concert பண்ண போகிறோம். எனக்கு பா வாய்ஸ் நேச்சுரலி ஸ்ட்ரெயின் தான் ஆகும், அதுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கணும்னாக்க வாட்டர் நிறையா சாப்பிடணும். ஓஹோ, ஒரு நாளைக்கு 10 glasses ஆஃப் வாட்டர் சாப்பிடணும். ஏன்னா இந்த ஃப்ளம் வந்து சேரும், நம்ம பாடத்தில் வந்து இரிட்டேஷன் ஆட்டில் வந்து லங்கில் ஃப்ளம் கட்டாது, த்ரோட்டில் ஃப்ளம் கட்டும். சில பேர் வந்து ஒரு கணச்சி நேர்ப்பா அப்படின்னு அப்படிலாம் பண்ணுவா, அந்த அந்த மாதிரி கணக்கக்கூடாது. கணச்சாக்க வோக்கல் கார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், கணக்கவே கூடாது. நீங்க ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் குடிக்கலாம்,
கோல்ட் வாட்டர் நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க அது அவாய்ட் பண்றது கரெக்ட்டா அவாய்ட் பண்ணணும்ங்கற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒத்துனதுனாக்க சாப்பிடலாம் ஏன்னா கோல்ட் வாட்டர் வந்து நம்ம கையில வச்சிருக்கிறதுக்கும் தான் கோல்ட் வாயில போட்டுறவன நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்துரும் ஓகே அந்த கோல்ட் வாட்டர் வந்து அந்த ஃபேரிங்ஸ் அந்த இடத்துக்கு போறச்சு அது வாமா தான் இருக்கும் ஓஹோ அது அப்படி ஐஸா அங்க போகாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அப்படி போகாது அதனால தான் சில மியூசிஷியன்ஸ் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவா ஆமா இவர் அந்த காலத்துல சொல்லுவா அரியக்குடி ராமானுஜங்கர்லாம் கோல்ட் வாட்டர் தான் சாப்பிடுவார்ன்னு அந்த மாதிரி பெருசா வாட்டர்லாம் ஒண்ணும் ஆகாது ஆனா வாட்டர் நிறைய சாப்பிடணும் வாட்டர் நிறைய சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த தொண்டையில இருக்கிற அந்த ஃப்ளம் போகும் ஓகே அப்புறம் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் இருக்கணும்னா தேன் சாப்பிடணும்னு சொல்றாரு அதெல்லாம் நிஜமா அப்படி ஆகுமா அதெல்லாம் தேன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வயசுக்கு அது சம்மந்தம் இல்லை ஆனால் தேன் வந்து ஆன்டிசெப்டிக்கு ஓகே அதனால நாங்கள் ஆயுர்வேதிக்கு இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னாக்கா பால் சூடான பாலில் தேன் விட்டுண்டு நைட்டில் சாப்பிடுங்கோம்பா ஏன்னாக்கா இந்த தேன் ஃப்ளம் எடுக்கும் ஓகே காலம்பரை மார்னிங்ஸில் தான் அவங்களுக்கு இந்த ஃப்ளம் அதிகமாக இருக்கும் ஈவினிங்கில் ஃப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குறைச்சலாக தான் இருக்கும் இருந்தால் கூட ஓகே மார்னிங்கில் நிறையா இருக்கும் அதனால தான் வந்து நம்ம காலம்பரை நம்ம சாதகம் வச்சுட்டு இருக்கோம் இந்த காலம்பரை சாதகம் கூட கீழே மந்திர ஸ்தாயில் நிறையா பண்ணுங்கோ அப்படின்பா ஏன்னா அப்படி மந்திர ஸ்தாயில் நிறையா பண்ணினாக்கத்தான் அந்த கபம் வெளியில் வரும் சில பேர் சில நார்த் இந்தியன்ஸ் வந்து அப்படியே மாதிரி வந்ததுன்னா கூட துப்பின்னு இருப்பா அந்த மாதிரி அந்த ஃப்ளம் வரணும் வெளியில் வரணும் இப்போ ஒரு காலையில் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து லோவர் ஆக்டேவில் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் இல்லையா அண்ட் ஹையர் ஆக்டேவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம புஷ் பண்ணி அந்த ஹையர் ஆக்டேவுக்கு போனால் வோக்கல் கார்ட்ஸ்க்கு அது ஸ்ட்ரெயினா இல்லை ஏன்னா வோக்கல் கார்ட்ஸ் வந்து நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தடிமான் ஆறுது அந்த வாய்ஸோட குவாலிட்டி நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் வோக்கல் கார்ட்ஸ் எந்த அளவு கனமாக இருக்குது அப்புறம் அந்த வோக்கல் கார்ட்ஸ்னுடைய லெங்க்து எவ்வளவு ஓகே அதை பொறுத்து தான் ஸ்ருதி அமையும் ஒரு சின்ன ஒரு 3-4 inches ஹாஃப் அன் இன்ச்சுன்றதுனாக்கா ஹையர் பிச்சாக இருக்கும் 1 inch 1.5 inch லோயர் ஸ்ருதி அந்த மென்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லெங்க் ஆஃப் தி வோக்கல் கார்ட்ஸ் மாஸ் அல்லது திக்னஸ் ஆஃப் தி வோக்கல் கார்ட்ஸ் இதெல்லாம் பாதிக்கும் அந்த ஸ்ருதியை அந்த கால நேரத்தில் வந்து நம்ம படுத்துன்னு தூங்குறதுனால அது வந்து கொஞ்சம் திக்கன் ஆகும் எல்லாருக்கும் திக்கன் ஆகும் அதனால தான் நம்ம பாடுறவாளுக்கு வந்து கீழே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து அந்த திக்னஸ் குறைஞ்சிரும் உங்களுடைய நேச்சுரல் திக்னஸ் என்னவோ அந்த அளவு வரும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே போகலாம் ஒன் ரீசன் வந்து ஈவினிங்கில் பாடினேன்னாக்க மேலே ஈஸியாக பாடலாம் காலையில் பாடினோம்னாக்க கொஞ்சம் கீழே பாடினாக்க தான் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் அந்த நேச்சுரல் வோக்கல் கார்ட்ஸ்னுடைய அமைப்புனால ஆனால் அது கொஞ்சம் நேரம் பாடினதுக்கு அப்புறம் சரியாக போகும் அது பட் எடுத்த உடனே காலையில் வந்து மேலே பாடினோம்னா அது வேண்டாம் வேண்டாம் அங்கே எடுத்த உடனே காலையில் கீழே பாடுங்க கீழே ஒரு ஹாஃப் அன் அவர் பாடியாச்சுன்னா அப்புறம் மேலே போகலாம் ஓகே பை த டைம் அது நேச்சுரல் உங்களுடைய டெக்ஸ்டருக்கு வந்துடும் இப்போ நிறைய பேர் வந்து அசுர சாதகம் பண்ணணும் அப்படின்னு தண்ணியில் கழுத்து வரைக்கும் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி நான் பழைய காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் படுறோம் இல்லையா அதெல்லாம் நெசசரியா அதெல்லாம் இப்போ சொன்னால் கூட ஒருத்தரும் பண்ண மாட்டார் அது கரெக்டு அதெல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் இருக்கிறதா சயின்டிஃபிக்காக ஒன்றும் ப்ரூவ் ஆகலை ஓகே அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஒரு பி மாதிரி சத்தம் போடுறது அது வந்து வோக்கல் கார்ட்ஸை நன்னா ஃப்ரீ பண்ணி விடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது இசை மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் முடிஞ்சு இந்த அடாலசன்ஸ் வரும்போது வாய்ஸ் பிரேக் ஆகுது வாய்ஸோட குவாலிட்டியே ஒரு மாதிரி மாறுறது இல்லையா அப்போ வாய்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸசைசஸ் இருக்கா முதல்ல வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வாய்ஸ் வித்தியாசம் இருக்காது வாய்ஸ் எல்லாம் கூட ஒரு அந்த இது கேர்ள் சைல்டு மாதிரி அந்த சில்ட்ர பாடும் ஓகே ஏன்னாக்கா அந்த வோக்கல் கார்ட்ஸ்னுடைய லெங்க் வந்து ஒரே லெங்க்தாக இருக்கும் ஓஹோ அந்த அடாலசன்ட் ஏஜ் மியூட்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம் அதில் வந்து ஃபார் கேர்ள்ஸ் வந்து ஜாஸ்தி மாறுதல் இருக்காது ஓகே கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு 6 கட்டையில் பாடின்னு இருந்தான்னாக்கா அவள் வந்து 5.5 கட்டையில் பாடுவா கொஞ்சம் குறையும் 8 கட்டையில் பாடின்னு இருந்தானா 6 கட்டையில் பாடுவா கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப பாய்ஸுக்கு இது மாதிரி உடையிறதுங்கன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் அது ஆக்சுவலாக உடைய ஒன்றுமே உடையாது இது வந்து பாய்ஸுக்கு வரும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த வோக்கல் கார்ட்ஸுடைய லெங்க் அதிகமாகும் ஓகே அந்த சில்ட்ரன் பருவத்துலேருந்து அந்த அவளுக்கு அடாலசன்ட் ஏஜ் வரும்போது அது வளரும் வளர்ற போது அது ஈவனாக இல்லாததுனால அவளுக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும்
ஓகே அதாவது பாடினா பேசினாலே சில குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு குரல பேசும் பாடத்துல வந்து கீழே பிரேக் ஆகாது ஓகே மேலே தான் பிரேக் ஆகும் ஓகே பாடினே இருக்கச்சே அவளுக்கு தெரியாத தான் பிரேக் ஆகும் ஓ அந்த வாய்ஸ் பிரேக்ங்கிறது அதுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம்னாக்க ஹம்மிங் பண்ணுங்கன்னு சொல்றோம் வாய்ஸ் ஓகே ஏன்னாக்க அந்த ஹம்மிங் பண்றச்ச அந்த பிரேக் வந்து அதிகமாக வராது இவாளுக்கும் அந்த ஒரு கஷ்டமா இருக்காது மேலே பாடத்துக்கு ஒரு மேலே பாடத்துக்கு கஷ்டம்ன்ட்டு பாய்ஸ் ஃபீல் பண்றதே அந்த மியூட்டேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் ஓகே அது வரைக்கும் அவளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் சில கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு இவ சுதி ரொம்ப குறைஞ்சிரும் 4:30க்கெல்லாம் வந்துடுவா ஓ அந்த மாதிரி சில பேருக்கு ரொம்ப ரொம்ப குறைச்ச பேருக்கு தான் ஆனால் பாய்ஸுக்கு டெஃபினட்டாக உண்டு இந்த மியூட்டேஷன் பீரியடில் ஒரு தியரி வந்து நீங்கள் பாட வேண்டாங்கிறது ஓகே ஒரு 6 மந்த்ஸ் போல் நீங்கள் பாடாதீங்க ஓம்பா இன்னொரு தியரி வந்து நீங்கள் பாடிண்டே இருங்க ஓம்பா ஓ அந்த பாடிண்டே இருக்கிறதுல வந்து அதிகமாக ஹையர் நோட்ஸ் பாட வேண்டாம் ஓகே ஒரு மந்திர சாயிலேருந்து மத்திய சாயி ரீ வரைக்கும் போனால் போகிறோம் மேலே அதுக்கு மேலே போவாண்டாம் அப்படின்னு அதுக்காக சில எக்ஸசைஸ் அந்த ரிஷபம் வரைக்கும் மாத்திரம் வச்சு மேல் ஸ்தாயி ரிஷபம் வச்சு சில எக்ஸசைஸ் பண்ணியிருப்பா ஓகே என்ன ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்ல முடியுமா இப்போ சாதாரணமாக மந்திரஸ்தாயிலும் மத்திய ஸ்தாயில மட்டும் ஆமா பாலேந்து பா தாவலேந்து தா நீலேந்து நீ அப்புறம் சரிகமா பா பா மக ரி சனி தா பா அப்படின்னு வச்சுப்போம் ஓகே பா சரிகா மா பாத பாத நீ சரிகா மா பாத நீ சரி ரி சனி தா பா மக ரி சனி தா பா அப்படின்னு ரீலேருந்து பா வரைக்கும் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் இந்த ரீ தான் ஹையஸ்ட் நோட்டாக இருக்கும் ஓ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ட்ரை பண்ணுவா ட்ரை பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி ரீலேருந்து கொஞ்சம் காப் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் ஹம்மிங்களுக்கு கொடுப்போம் ஓகே இந்த ஹம்மிங் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னாக்கா பல்ல கடிச்சிக்கப்படாதுமோ இப்படி பல்ல கடிச்சிருந்து வெறும் லைட்டாக மூடிண்டு அந்த மாதிரி ஆமாம் ஏன்னா இந்த ரெசனன்ஸ் வந்து சீக் ரெசனன்ஸ் வரணும் ஓகே அதுக்கு வந்து நீங்கள் பல்ல கடிச்சுன்றாக்கா இந்த சீக் ரெசனன்ஸ் போயிடும் ஓஹோ பல்ல கடிக்கப்படாது ஸோ நம்ம இப்போ பாடுறச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வைப்ரேஷன் வரணும் இந்த சீக்ஸில் வைப்ரேஷன் வரணும் ஓ அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே அப்படி இல்லை அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் இதோடு கூட வரும் எப்படின்னாக்கா இப்போ அப்படி நம்ம எல்லாம் ஒரே மூச்சில் பண்ணும் அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த பாட்டு மூலமாகவே தான் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தருது அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத விட பாட்டிலேயே நீங்கள் பண்ணிட்டேன்னாக்க இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது கரெக்ட் அதனால் அவளுக்கு ஈஸியாகவும் இருக்குது அது முதல்ல வராது முதல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரத்துக்கு அவளுக்கு அப்படிம்பா ஓ அந்த பிரத்து நிற்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி 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 கொண்டுதுடலாம் ஓகே அது வந்துடும் அது வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சில்ட்ரன் பீரியட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அடோலசன்ட் ஏஜில் மியூட்டேஷன் பீரியடில் பாய்ஸுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி அந்த வோக்கல் கார்ட்ஸுடைய லெங்க்த்து வளர்றதுனால மட்டும்தான் அந்த உடையறதுன்னு சொன்ன கலோக்கியல் டேர்ம் அந்த மாதிரி வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும் அது பிரேக் இன் த வாய்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாள் அந்த சயின்டிஃபிக்காக சொல்லும்போது அப்புறம் வந்து லேடிஸ் வாய்ஸு மேல் வாய்ஸ்னு வந்துருத்துனாக்கா மேல் வாய்ஸ் வந்து இந்த பேஸில் உங்களுக்கு வந்து 2.5 கட்ட சுதி வரைக்கும் இருக்கும் ஆமாம் அது 2.5 வரைக்கும் பாடுற வரைக்கும் தான் இந்த மேல் வாய்ஸ் குவாலிட்டி நம்ம ஒன்று நினைக்கிறோமே அந்த குவாலிட்டி இருக்கும் கரெக்ட் அந்த 3 கட்டைக்கு மேலே போயிடுத்துனாக்கா கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டி இழந்துடும் அதே மாதிரி வந்து லேடிஸ் வந்து 3 கட்டைக்கு பாடினான்னாக்கா கொஞ்சம் அந்த லேடி வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் இழந்துடுறது ஓகே கொஞ்சம் கனமாக இருந்து கொஞ்சம் மேல் வாய்ஸினுடைய டெக்ஸ்சர் வருது அது வந்து சில சமயத்தில் என்னன்னாக்கா சாதாரணமாக வரவும் வராது ஒரு 55 இயர்ஸ் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் லேடிஸ்க்கு ஒரு சேஞ்ச் இருக்கு அந்த லேடிஸ் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச் வரும்போது அவளுக்கு வந்து இந்த சுதி குறையும் ஓஹோ
அப்போ தான் நீங்க வந்து பாடலாம் நல்ல பெரிய அஞ்சு கட்டையில பாடிட்டு இருக்கிற விமன் சிங்கர்ஸ் கூட ரெண்டு கட்டையில பாடுறேன் ரெண்டரை கட்டையில பாடுறேன்பா ஓ I don't want to mention the name. But நிறைய மியூசிஷியன்ஸ் இப்ப பாடிட்டு இருக்கறவங்கலாம் கூட ஒரு அஞ்சு கட்டையில பாடி ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி அவ்வளோ கீழே இறங்குறது இல்ல உங்களுக்கு பாடி ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச் தானே அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அது சுதி இறங்கிடும் சில பேருக்கு அதான் ரெண்டு ஒன்றரை எல்லாம் பாடுறா மேல பாடவே முடியாது மேல செஞ்சத்துக்கு போறதுக்கே கஷ்டப்படுவா ஓகே பட் அதே சமயத்துல மேல பாடும்போது ஃபால்ஸ் வாய்ஸ்ல பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஃபால்ஸ் வாய்ஸ்னு ஒண்ணு கிடையாது தின் வாய்ஸ் தான் நாங்க சொல்றோம் ஏன்னா தேர் இஸ் நோ நோ கைண்ட் ஆஃப் திங் ஃபால்ஸ்ல ஒண்ணும் கிடையாது வோக்கல் கார்ட்ஸ்ல வந்து ட்ரூ வோக்கல் கார்ட்ஸ் ஃபால்ஸ் வோக்கல் கார்ட்ஸ் ரெண்டு இருக்கு அந்த ஃபால்ஸ் வோக்கல் கார்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு ஓகே இந்த ட்ரூ வோக்கல் கார்ட்ஸ்ங்கறத நீங்க பார்த்தீங்களா ரெட்டிஷா இருக்கும் இது வெள்ளையா இருக்கும் ஃபால்ஸ் வோக்கல் கார்ட்ஸ் அந்த ஃபால்ஸ் வோக்கல் கார்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அந்த வோக்கல் கார்ட்ஸ்க்கு ஒண்ணும் டேமேஜ் இல்ல அது சப்போர்ட் கொடுக்கும் ஓகே ஏன் நம்ம அத வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் அப்படி நம்ம சொல்றோம் தின் வாய்ஸ்னுட்டு சொல்றது இல்லன்னாக்க இட்ஸ் எ கலோக்கியல் டம் அந்த அது வாய்ஸ் வித்தியாசப்படும் அதாவது அந்த ஃபால்ஸ் வாய்ஸ்ல பாடணும் ப பத நீ ச ரி க ம ப அப்படிம்பா ஆமா அந்த அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இதே குவாலிட்டில போகாது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து தட்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதனால தான் அது அதை ஃபால்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றோம் அது வந்து சரியா அதை ப்ராக்டிஸ் பண்ணாதனால ஓகே உங்களுக்கு எல்லாரும் அந்த ரியல் வாய்ஸ்ல பாடலாம் அப்படி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் அப்படி சில பேர் பண்ணி அது சில பேர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவா என்னன்னாக்க அது டிசெண்டிங் ஸ்கேல்ல பாடிதான்னாக்க அந்த வித்தியாசம் தெரியாத அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பா டிசெண்டிங் ஸ்கேல்ல பாடுறதுனா என்னது அவரோஹண கிரமத்துல ஓகே பட் அவரோஹண கிரமத்திலேயே நம்ம எப்போதும் பாட முடியாது இல்ல ப்ராக்டிஸ்க்கு அப்படி பண்ணிப்பா ஓ அப்புறம் சில சமயத்துல இந்த பிலிமி மியூசிக் அந்த மாதிரி போற சமயத்துல உங்களுக்கு வந்து பிட்ச் ஹையா எடுத்துப்பா அதாவது பேசிக் பிட்ச் ஹையா எடுத்துப்பா ஓ ஒரு ஆக்டிவ் ஒரு ஆக்டிவ் டூ நோட்ஸ் அப்படித்தான் போவா ஒரு ஸ்தாயிக்கு மேல ரெண்டு மூணு நோட் தான் போவா அந்த அதிகமா பிச் எடுக்கிற சமயத்துல இந்த வாய்ஸ் தின் குவாலிட்டி கொடுத்துருவா ஓகே அதனால அந்த வாய்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபால்ஸ் வாய்ஸ் மாதிரி தெரியும் இப்போ ஒரு ஆறு கட்ட வரைக்கும் என்னால பாட முடியும்னு வச்சுக்கோங்க ஒரு டூயட் பாடணும்னாக்கா எட்டு கட்ட பாடினேன்னு வச்சுக்கோங்க அப்போ எட்டு கட்ட பாடுறச்சு ஐ ஹாவ் டு மேக் த வாய்ஸ் நான் வந்து அதை சன்ன படுத்தினாலும் பாட முடியும் அப்படின்னு இந்த பேஸ்ல தான் அந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டியில பாட முடியாது ஸோ இன்னும் மேல போன சா அப்படின்னு அங்க ஆரம்பிச்சாங்க சாப்பா சாப்பா சா அப்படின்னு அந்த குவாலிட்டி வாய்ஸ் குவாலிட்டி கொடுத்தாதான் சாப்பா அப்பவே ஃபால்ஸ் வாய்ஸ் மாதிரி நீங்க சொல்லுவேன் தின் ஆயிடுது ஆமா அப்படிதான் ஸ்கீக்கி அந்த அந்த மாதிரி இருக்கிற வாய்ஸ் வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கு அந்த அதில் வந்து சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு ஃபிலிமி மியூசிக்கில் அந்த மாதிரி மியூசிக்லலாம் கொண்டு வருவான் அந்த வாய்ஸை அது நன்னாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி இப்போ அந்த ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறது பரவாயில்லையா ஸ்ட்ரெயின் இல்லையா ஸ்ட்ரெயின் இல்லாத அதை அதை கல்டிவேட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நமக்கு கர்நாடக வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் ஆகாதா ஆகாது ஓகே ஆனால் கர்நாடக சங்கீதத்தில் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் பாடினோம்னாக்கா அந்த வாய்ஸில் நீங்கள் பாடி அந்த தின் வாய்ஸில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது நல்லா இருக்காது ஏன்னா கிளாஸ் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் அழுத்தம்னு ஒன்று சொல்லுவோம் ஆமாம் சா சனி இதா பா அப்படி அப்படிதான் பாடுவேன் இதா பா அப்படின்னு இப்படி பாடினாக்க அது அந்த கனம் கிடைக்காது அந்த ஸ்டைல் வராது அந்த கர்நாடிக் மியூசிக் மாதிரி இருக்காது அதனால ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக்குக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் குவாலிட்டி தேவை இப்போ சைனீஸ் வாய்ஸ் குவாலிட்டி நேசல் வாய்ஸ் தான் நேசல் வாய்ஸ் இருந்தாக்க தான் சைனீஸ் நல்லா இருக்கும்பா ஆனு ஆக்காரமாக பாடப்படாது நமக்கு வந்து இந்தியன் மியூசிக்கில் வந்து அக்கார வாய்ஸ் தான் அதனால தான் நமக்கு சைனீஸ் மியூசிக்கோட நேசாலிட்டியை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா அது சைனீஸ் எனக்கு மியூசிக் வேர்ட்ஸ் இல்லை அந்த சைனீஸ் மியூசிக்கில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி தான் ஆரம்பிப்பா ஓ அப்படின்னு அந்த அந்த மாதிரி டோன்ல பாடினேன்னாக்கத்தான் உங்களுக்கு அதுதான் இதுதான் பேஸ் அவளுக்கு ஓகே இதுக்கு மேலே போவா ஓ ஆமாம்
நமக்கு அதெல்லாம் போக முடியாது. ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா வந்து நான் எத்தனோ மியூசிக் காலேஜ் படிக்கிறச்ச வெஸ்ட்லின் எனக்கு எடுத்துட்ட மியூசிக் வந்து சைனீஸ் எடுத்துட்டேன், ஆஃப்ரோ அமெரிக்கன் ஜாஸ் எடுத்துட்டேன், இந்தோனேஷியன். இந்தோனேஷியன் மியூசிக் நம்ம மியூசிக்லாம் நம்ம மியூசிக்லாம் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் எத்தனோ மியூசிக் காலேஜ் பற்றி பேசும்போது நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏஷியன் எத்னோ மியூசிக்காலஜி பற்றி ஒரு புக் எழுதுறதுக்கு இல்லையா? அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க? இன்ட்ரோ அது வந்து எத்னோ மியூசிக்காலஜினா என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் எப்படி நம்ம எத்னோ மியூசிக்காலஜிங்கிறது இன்டர் கல்ச்சரல் மியூசிக்னு சொல்ல ஆரம்பித்தா, அப்படி சொல்லும்போது நம்ம மியூசிக்கில் கர்நாடக சங்கீதத்தில் நிறையா ஹிந்துஸ்தானி மியூசிக் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் ஸ்கேல்ஸ் சரி மதானி கபசா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த கார்ட்ஸ் அதை வச்சு ஸ்கேல் எல்லாம் பண்ணியிருக்கா. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நமக்கு இருக்கு, வயலினே வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை இதை வந்து நம்ம வந்து இன்டர் கல்ச்சரல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டர் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிக்கை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் கீரவாணி சாருகேசி எல்லாம் பாடுறா, அந்த மாதிரி பண்றது. அது அது அந்த மாதிரி இருக்கிறது முத்துசாமி தீட்சிதர் காலத்திலேயே நோட்டு சொல்ற சாகித்யங்கள்லாம் இல்லையா, அந்த மாதிரி இன்டர் கல்ச்சர்லாம் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் என்னென்னலாம் வந்திருக்கு, அதர் கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன அடாப்ட் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் அந்த ஹோல் என்னுடைய தியரி ஆஸ் அன் எத்தனை மியூசிக்காலஜிஸ்ட் வந்து மியூசிக் இஸ் யூனிவர்சல். உங்களுக்கு பேசிக் பிரின்சிபல் வந்து இவ்வளவுதான், ஏழு சொரம்னா நீங்க எந்த நாட்டுக்கு போய் பார்த்தேன்னாலும் எங்க நாட்டுல ஒன்பது சொரம்னு ஒத்துரும் சொல்ல மாட்டான், மூணு சொரம்னு சொல்ல மாட்டான். எல்லா ஊர்லயும் இந்த ஏழு சொரம் தான் எல்லாருக்கும் பேசிக் பிரின்சிபிள்ஸ். நன்னா காது கேட்டா ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அது வந்து நமக்கு நன்னா இல்லாத இருக்கலாம், அவளுக்கு அது நல்லா இருக்கும். அந்த கண்ட்ரியினுடைய கல்ச்சரை பொறுத்திருக்கு, மியூசிக் இன் அண்ட் ஆஸ் கல்ச்சர்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த கல்ச்சரை பொறுத்து அந்தந்த சங்கீதமும் இருக்கு. சில இப்போ யூனிவர்சாலிட்டிஸ் பார்த்தேன்னாக்க நிறைய நமக்கு கிடைக்கும். எப்படி சாங்ஸ்லாம் ஒரு யூனிவர்சாலிட்டி, பைனரி ரவுண்ட் ஃபார்மோ, அதாவது நம்ம பல்லவி அனுபல்லவின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்று பல்லவி அனுபல்லவியாக இருக்கணும் இல்லைன்னா பல்லவி அனுபல்லவி சாரணமாக இருக்கணும், அந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு அந்த எல்லா எல்லா கைண்ட் ஆஃப் மியூசிக்லேயும். அப்புறம் ரிதம் உண்டு, அந்த ரிதத்தில் பேசிக் ரிதம் 3-4 தான், அதனுடைய காம்பினேஷன் தான் நம்ம 3+4 வச்சிருந்தோம். அது தவிர பேசிக் வந்து 3 and 4, அது வந்து உலகம் முழுக்க 3 and 4 தான் ரிதத்தில், அதனுடைய காம்பினேஷன் மட்டும்தான் வரும். அதனால நிறைய ஒரு யூனிவர்சல்ஸ் அண்ட் மியூசிக் நீங்க பார்த்தோம்னாக்க இந்த மோகன ஸ்கேல் எடுத்துட்டாக்க இட்ஸ் அண்ட் யூனிவர்சல் ஸ்கேல். எல்லா கண்ட்ரிலையும் இந்த மோகன ஸ்கேல் இருக்கு, பென்டடானிக் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த மோகன பர்டிகுலரி மோகன ஸ்கேல் நம்ம எல்லா கண்ட்ரிலையும் நம்ம பார்க்கலாம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி மேம், நீங்க வந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க உங்களுக்கு 71 வயசு, உங்களை பார்த்தாலும் தெரியல உங்களோட குரலும் அவ்வளோ அந்த குரல் வளத்துலையும் அவ்வளோ, நீங்கள் 71 வயசுன்னு சொன்னால் நாங்கள்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. உங்களோட சீக்ரெட் என்ன? நான் வந்து தினமும் பாடின்னு இருப்பேன். ஓ, அப்புறம் வந்து எனக்கு வயசாகிடுத்துன்ட்டு நான் நினச்சிக்க மாட்டேன். கண்டிப்பாக அது வாய்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் நானும் நினைக்கிறேன்னா ஒவ்வொருத்தருமே என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கணும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும் எல்லாரும். ஏன்னா கடவுளுடைய சிருஷ்டியில் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வாய்ஸ் தான் கொடுத்துருக்காரு, பிகாஸ் ஹி ஹாஸ் கிவன் த வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா பாடலாம். ஒருத்தரும் எனக்கு வாய்ஸ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பாடுறவா யாரும் சொல்லக்கூடாது, பாடுறவா எல்லாருக்கும் நல்ல வாய்ஸ் தான், நம்ம வி ஹாவ் டு கல்டிவேட், அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. இவ்வளோ நேரம் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் கல்ச்சர் டெக்னிக்ஸ் பற்றி பேசினது, எத்னோ மியூசிக்காலஜி பற்றி பேசினது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.